ஜஸ்ட் உங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட்டான மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் 2 to 3 மினிட்ஸ் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாகவே கேஷ் ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண கேஷை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இன்றைக்கி நான் லைவாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லைவாக வித்ட்ரா பண்ணி பேமெண்ட் ப்ரூஃபும் ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ போனஸா இன்னொரு ஆஃபர் பத்தியும் சொல்லியிருக்கேன். அந்த ஆஃபர்ல ஜஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காவே உங்க பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். சோ இந்த வீடியோவை அப்டே எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆஃபரையும் சரி அப்ளிகேஷனையும் சரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டெய்லி ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன், ஆன்லைன் ஜாப், பார்ட் டைம் ஜாப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல வரக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸோட ப்ரூஃப் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் டெய்லியுமே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான லிமிடெட் டைம் ஆஃபர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கான ஃபஸ்ட் ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே இந்த அப்ளிகேஷனை பற்றின எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி மூலமாக சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெஃபர் கோடை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெஃபர் கோடு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா சைன் அப் போனஸாக 5 காயின்ஸ் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். ஸோ இப்போ என்னோட வேலெட்டில் 5 காயின்ஸ் ஆட் ஆயிருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி போனஸ் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்காக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 5 காயின்ஸ் ஆட் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே டெய்லி போனஸ் டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் கேம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா 30 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் மட்டும் போதும், ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 11 காயின்ஸ் ஆட் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 30 தடவை சுவிட்ச் ஆன் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் 7 தடவை சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் 8வது தடவை சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த ஆடை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ளே ஸ்டோரில் ஸ்மாலஸ்ட் ஆப்னு சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பேக் பண்ணிவிட்டு ஏர்னிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை இன்ஸ்டால் டாஸ்க்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேலெட்டில் 11 காயின்ஸ் ஆட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சுவிட்ச் ஆன் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் 30 தடவை சுவிட்ச் ஆன் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 30 தடவை சுவிச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்னோட வேலெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 354 காயின்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் 30 தடவை சுவிச் ஆன் பண்ணி ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராச் கார்டு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஸ்க்ராச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5 காயின்ஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணி 10 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் நெக்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணியும் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் ரெஃபர்
அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஃப்ரெண்டாக ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 10 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ரெஃபர் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் வேணால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணவும் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ண காயின்ஸை வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வித்ரா பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் ரிடீம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட்டை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் மினிமம் 100 காயின்ஸ் ஏர்ன் பண்ணால் போதும், 1 ரூபாய் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்னோட வேலெட்டில் 300 காயின்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் 300 காயின்ஸாக சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வித்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோட பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்மிட் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷனில் வித்ரா பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்போ என்னோட பேடிஎம் வேலெட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்டாக சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 20 days ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோட செகண்ட் ஆஃபர் பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆஃபருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேடிஎம் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எந்த பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணுறீங்களோ அந்த பேடிஎம் நம்பருக்கு தான் பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் நேம் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரைவசி பாலிசி எல்லாமே அக்செப்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் மென்டல் ஹெல்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ப்ளே குவிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் அகெயின் மென்டல் ஹெல்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு க்வெஸ்டின் கேட்டிருப்பாங்க, இந்த க்வெஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் க்வெஸ்டின் கேட்டிருப்பாங்க, இந்த க்வெஸ்டினுக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் யுவர் ரிவார்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹவ் வின் 10 ரூபீஸ் பேடிஎம் கேஷ்பேக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு 10 ரூபாய் ரிசீவ் ஆயிரும். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேடிஎம் கேஷ்பேக் கிடைக்கும். சப்போஸ் இந்த ஆஃபரை நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான், இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆஃபரோட பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஆஃபரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபரில் உங்களுக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஒரு புது ஏர்னிங் வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கார்த்தி, டேக் கேர்.